என்னடா டே ஆர்சிபி இப்படி போய் இப்படி போட்டு பொல 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 பொலந்துட்டானுங்களடா. மும்பை தான் இன்னைக்கு பொலந்தானுங்க. 15 ஓவரில் முடிச்சிட்டானு இவனுங்க. ஸ்டார்டிங்கில் உங்கள் ஹோம் கிரவுண்டில் சின்னசாமியே சிப்னாசாமி சப்பசாமி ஆகிட்டாங்க. நேற்று சப்பசாமி ஸ்டேடியம் ஆகி போச்சு. டேய் 277 இந்த வருஷம்தான்டா அவனுங்க அடித்தானுங்க. மறுபடியும் 287 அதே 3 விக்கெட்டு. போன வாட்டி 277 அதே 3 விக்கெட்டு. ஆனால் விக்கெட்டை மட்டும் விடவே மாட்டானுங்க. இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அதே 3 விக்கெட்டு 3 விக்கெட்டு தான். டேய் இந்த வாட்டி அதே 3 பிளேயர் தான். கிளாஸ் என்ன நல்லா அடித்தான். 62 டிராவிஸ் 8 அபிஷேக் சர்மா 3 பேரும் நல்லா இருந்தா. இல்லாட்டி அப்துல் சமாத் 10 பால் ஒரு 35 ரன். அவன் தான் கிளைமேக்ஸில் வந்து கடைசியில் நல்லா விளாண்டான். காவ்யா மாறன் மேடமோ கலாநிதி மாறன் சார் மூஞ்ச பார்க்கணுமே நேத்து. எப்பா வாங்கடா எலெக்ஷன் டைம். நாடும் நமதே நாற்பதும் நமதே மாறி போயிட்டு நேத்து பொல பொல பொலந்தாச்சு. நேத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேட்ச்சு. வேர்ல்டு ரெக்கார்டான ஐபிஎல் மேட்ச். இவ்வளோ சன்ரைசர்ஸ் இவ்வளோ ஆர்சிபி இந்த விஷாங்க் விஜயங்க் விஜயகுமார் எச்சக்கலன் நாய் பண்ணாடா நீ எல்லாம் எதுக்கடா. யாஸ் தயால் அவன் ஏ போன வருஷமே ரிங்கு சிங்கு பொல பொல பொலந்து அடித்தான். இந்த வாட்டி அவனுக்கு போயிட்டு சான்ஸ். அதுவும் கேவலமான ஒரு ஆர்சிபி டீமில் ஒரு கேவலமான பவுலரை இன்னும் அந்த டீமை எவ்வளோ கேவலமாக உடைக்கணுமோ அந்த அளவுக்கு மானம் கட்டு வெக்கம் கட்டு ஈத்திரம் கட்டு எல்லாத்தையும் கட்டு அந்த டீம் அப்படி ஆக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு காலத்தில் ஆர்சிபி ஃபேன்லாம் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா. அந்த ஒரே ஒரு மனுஷன் விராட் கோலி அண்ணன் தலைவனுக்காக மட்டும்தான் இப்போ வரைக்கும் பொறுமையாக இருக்கிறேன். நேற்று அந்த 287 ரன் அடித்தோன்னே 3 விக்கெட்டு 20 ஓவர் முடிஞ்சு உழும்போது அந்த தலைவன் ஃபேஸ காட்டுறாங்க. ஸ்கோர் போடவர் இப்படி பார்க்குறாரு இப்படி பார்க்குறாருங்க. நான் அந்த ரியாக்ஷன் பண்ணுறேன். இப்படி பண்ணுறாருங்க என்னங்க இதுக்கு ஆ முடியலங்க. ஏண்டா இந்த ஆர்சிபி இப்படி இருக்குது. ஃபேப் டூப்ளசிஸ் ஒரு காலத்தில் சிஎஸ்கேல என்னம்மா அடிச்சு சன்ரைசர்ஸ் இதே சன்ரைசர்ஸ் ஹைதராபாதை புவனேஸ்வர் குமார் அப்போ செம பவுலராக இருந்தான். இப்போ வேஸ்ட்டு ஃபார்ம் அவுட்டு செம்ம பவுலராக இருந்தாங்க. அவன் ஓவரால் சிஎஸ்கே 1/1 விக்கெட் குவாலிஃபயர் 1 2018 ஐ திங்க் நினைக்கிறேன் 2018 குவாலிஃபயர் 1 சிஎஸ்கே விசஸ் எஸ்ஆர்ஹெச்சில் ஒரு விக்கெட்டில் சென்னை சேஸ் பண்ணி ஜெயிக்கும். அதே மும்பை வேங்கடே ஸ்டேடியமில் டுப்ளசிஸ் சென்னையிலேருந்து எப்படிலாம் சேஸ் பண்ணி அடிச்சு குத்தாண்டா. எப்படா டுப்ளசியை நீங்கள் விட்டீங்க சிஎஸ்கே. நீ பாவம் நம்ம குழந்தாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். ஒரு கேவலமான டீமில் உட்காந்துட்டு கஷ்டப்பட்டு அந்த அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் ஐபிஎல் மறுபடியும் டுப்ளசிஸ் அப்படியே தட்டி தூக்கி நம்ம சிஎஸ்கேல போட்டுருங்க சொல்லிட்டேன். ஏண்டா இப்படி ஆர்சிபி டேய் விராட் கோலி மெகா ஆக்ஷனை தட்டி விராட் கோலியும் போயிடணும் வேறு டீமுக்கு. ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் வந்து போயிடுவார். அதுவும் மெகா ஆக்ஷன் தான் போல. நேற்று வேறு ப்ரீட்டி சிந்தா மேடம் ஒரு பேட்டி கொடுத்துக்கிறாங்க. ஐ வில் பெட் மை லைஃப் ஃபார் ரோஹித் சர்மா டு கெட் இன் மை டீம் அப்படின்னா என் வாழ்க்கையே என் வாழ்க்கையே இருக்கிற என் எல்லா சொத்து பணம் எல்லாமே நான் அவருக்காக பெட் பண்ண கூட நான் காத்திருக்கேன்னு இருக்காங்க. அப்படி கூட நான் பண்ணுவேன் ரோஹித் சர்மா என் டீம் வரத்துக்கு. இப்படி ஒரு இன்டர்வியூவில் நேற்று அவங்க அந்த மாதிரி பேட்டி கொடுத்துருக்குறாங்க. ப்ரைவேட் இன்டர்வியூ ஹிந்தி சேனல் நினைக்கிறேன் இது. ஸோ அதுக்கப்புறம் சேசிங்கில் ஆர்சிபி வந்து பார்த்தோம் நல்லா போல 260 அடித்தாங்க. ஹேட்ஸ் ஆஃப் மேன் டு அவர் தினேஷ் கார்த்திக். டிகே அண்ணானுக்கு ஒரு ஃபேர்வெல் மிகப்பெரிய ஃபேர்வெல்லாக கொடுப்போம். வேர்ல்ட் கப்பில் அவர் செலக்ட் ஆகணும். டி20 வேர்ல்ட் கப் இந்த வாட்டி வெஸ்ட் இண்டீஸ் அமெரிக்கா ரெண்டுத்துல நடக்குது. நமக்கு நைட் இருக்கும்போது அங்கே காலையில், நமக்கு காலையில் இருக்கும்போது அங்கே நைட்டு. ஆப்வியஸ்லி நமக்கு மார்னிங் இருக்கும்போது தான் அங்கே நைட்டு. ஸோ அப்போ தான் மேட்ச் நடக்கும். ஸோ டி20 டெலிகாஸ்ட் என்ன டைம் தெரில, போக ஷெட்யூல்ஸ் வரும் பார்த்துக்கலாம். சரி அதோட இப்போ என்னங்க அப்பா
இப்போ ஆர்சிபி நேற்று தலைமை வந்து ஒரு 19 பாலுக்கு 42 ரன் அடிச்சுட்டு டூப்ளசிஸ் ஒரு 62 போட்டார். தினேஷ் கார்த்திக் நல்லா அடித்தாங்க. இந்த லோம்ராரை கொஞ்சம் நல்லா விளையாடினாப்புல. நேற்று சன்ரைசர்ஸ் போலரு கிரீஸ் தாங்க, நடராஜனை புவனேஸ்வர் குமார் கம்மின்ஸையும் கீழ்கிழிச்சு எல்லாரையும் கீழ்ச்சாச்சு. மார்க்கண்டே எல்லாரும் ஆனாலும் ஜெயிச்சுட்டாங்க. 25 ரன்னு தான், பரவாயில்ல. மும்பை 246 தான் அடிச்சு, 277 இவனுக்கு 287 260 வந்தாதா அந்த அந்த பக்கத்து பக்கத்து ஸ்கோரில் சேசிங்லேயே அதிகமாக அடித்த டீம்னு ஆர்சிபி ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். ஸோ ஆர்சிபி புட்டுக்கிச்சு தலைவன், இன்னும் தலைவன் தான் லீடிங் ரன் ஸ்கோரில் இருக்கிறார் ஆரஞ்சு கேப்பில். தயவு செய்து என் தலைவனுக்கு அடுத்த மாதம் அவருக்கு ஒரு விடுவு காலத்தை பிறகு வச்சுருங்கப்பா. ஒழிஞ்சு போங்கடா ஆர்சிபி.